ஞாபக மறதி அப்படிங்கிறது இப்போல்லாம் சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருது. சின்ன குழந்தை கூட அம்மாட்ட சொல்லிட்டு படுக்குது, அம்மா கரெக்டாக என்னை எழுப்பி விட்டுரு, மறந்துடாத என்னை, நீ ஏன்னா நான் மறந்துடுவேன் அப்படின்னு அது சொல்லுது. வயசாகிட்டால் சொல்லவே வேணாம், அது ஒரு நோயாகவே மாறி போகும் ஞாபகம் மறதிங்கிறது. ஒரு பெரியவர் ஒரு பெரியவரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுன்னு. அந்த கேள்வி கேட்ட பெரியவரை பார்த்து பதில் சொல்ல வேண்டியவர் என்ன பண்ணார்னா, ஒரு ரெண்டு நிமிஷம் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார். நீங்கள் யார், என்கிட்ட எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அவர் உடனே யோசிக்க ஆரம்பித்தார், என் பேரை கேட்டிங்களா வயசை கேட்டிங்களா, இவர் திருப்பி கேட்டார். அவர் திருப்பி, நீங்கள் ஏங்க என் கூட சண்டைக்கு வர்றீங்க, நான் உங்கள்கிட்ட என்னங்க கேட்டுவிட்டேன் அப்படின்னு திருப்பி யார் நீன்னு இவர் கேட்டார். ரெண்டு பேரும் மறதி, ரெண்டு பேருக்கும் ஞாபகம் மறதி. ஒரு பெரியவர் ஷாப்பிங் போனார். அங்கெல்லாம் வந்து வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மால்கள் இருக்கிற அளவை விட ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கும் கார் பார்க்கிங்லாம். காரை நிப்பாட்டிட்டு மெதுவாக போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் மால்களில் எல்லாம் பண்ணுவாங்க. அவர் பெரியவர் போனார், உள்ளே போய் காய்கறி செக்ஷனில் பலசரக்கு செக்ஷனில் இவருக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்களை பூரா வாங்கிட்டார். ஒரு ரெண்டு மணி நேரம் வாங்கினார், எல்லாத்தையும் எடுத்து போட்டு தள்ளு வண்டியில் போட்டு பில்லும் பே பண்ணிவிட்டு மெதுவாக அந்த தள்ளு வண்டியை கார் வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம், அப்புறம் வந்து அவங்க எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுக்குவாங்க அந்த மால்காரவங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துலாம் கார் நிற்கும். அவர் வெளியே மாலை விட்டு தள்ளிட்டு வந்தார்ல, வாங்கின பொருள்களோடு வந்தார்ல, படக்குன்னு அவருக்கு சாவியை தட்டி தட்டி பார்க்குறாரு. பேண்ட்டு பாக்கெட்டில் தட்டி பார்க்குறாரு, சட்டை பாக்கெட்டில், கோட்டு பாக்கெட்லாம் தடவி பார்க்குறாரு. சாவியை காணாம், காரோட சாவியை எங்கே வச்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. படக்குன்னு தான் ஞாபகத்துக்கு வராதே, வயசாகிருச்சே, உள்ளே எங்கேயோ விட்டுட்டோமோ அப்படின்னு வண்டியை அங்கேயே வச்சுவிட்டு நேராக உள்ளே ஓடினார். மாலுக்குள்ளே ஓடி தக்காளி செக்ஷனில் தக்காளி கூடைகளுக்குள்ளே போய் தேடினார். உருளைக்கிழங்கு கொட்டி வச்சுருக்க இடத்துக்குள்ளே போய் தேடினார். அந்த பகுதிக்கு போனோமே, இந்த பகுதிக்கு போனோமே, அரிசி பகுதிக்கு போனோமே, எண்ணெய் பகுதிக்கு போனோமே, ஒவ்வொன்றா போய் அலசுறார். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அலசி பார்த்துட்டு, ஒரு வேளை நம்ம சாவியை வண்டியிலேயே வச்சுட்டோமோ அப்படின்னு ஒரு திங்கிங் வருது. வண்டியில் வச்சிட்டோம்னா, ஐயோ ஐயோ, வண்டியில் சாவி தொங்குறதை பார்த்தா எவனா ஒருத்தன் வண்டியை திருடிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது, கடவுளே வண்டி திருடு போகக்கூடாது, வண்டி அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வேகமாக ஓடியாந்தார். ஓடியாந்து அந்த கூடையை தள்ளிக்கிட்டு, அந்த ட்ராலியை தள்ளிக்கிட்டு அப்படியே வந்து காரை பார்க்குறாரு. காரை காணாம், யாரோ தூக்கிட்டு போயிட்டான், அவ்வளோதான். ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு. கையில் இருக்க ஃபோன் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கிறார், ஐயா இந்த மாதிரி வந்தேன், வண்டியை அங்கே பார்க் பண்ணேன், சாவியை வண்டியிலேயே விட்டுட்டேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ வண்டியே காணாங்க, என் வண்டியோட பிராண்டு இது, நம்பர் பிளேட் இது, அதில் இருக்கிற கோடை சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன டீட்டெயில் வரும், இன்ன கலரு, இந்த மாடலு எல்லாம் சொல்லிட்டார். போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டார். எந்த வண்டியே எப்போ கண்டுபிடிச்சி தரப்போகிறாங்களோன்னு ஒரு சோகம். அடுத்து தான் அவருக்கு பெரிய பூகம்பம், எங்கே வீட்டுக்காரமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், எவ்வாறு வந்து வண்டியை தொலைச்சி விட்டேன்னு சொன்னோம்னா அந்த அம்மா என்ன காய்ச்சி காய்ச்சுமோ, ஃபோன்லேயே திட்டம், கடுமையாக திட்டம், என்ன பண்ணுறது, சொல்லித்தான் ஆகணும்னு அங்கே இருந்துக்கிட்டே இன்னொரு ஃபோன் அடித்தார். போலீஸுக்கு சொன்ன பிறகு ஃபோன் பண்ணிவிட்டு, ஹலோ டியர், ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு ஆரம்பித்தார். என்ன சொல்லுங்கள். அந்த அம்மா பயங்கர கடுப்பில் இருந்துச்சு. இந்த பாரு, இங்கே நான் இங்கே வந்தேனா சூப்பர் மார்க்கெட்டுக்கு, வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு சாவியை வண்டியிலேயே விட்டுட்டேன், இப்போ வண்டி எங்கேயோ திருடு போயிடுச்சு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி முடித்தார். ஏங்க, அந்த அம்மா கேட்டாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்குமா இருக்காதா, நான் தானே காலையில் கொண்டு வந்து உங்களை இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு முடி வெட்டிட்டு வரேன்ட்டு நான் போனேன், நீங்கள் அதுக்குள்ளேயும் மறந்துட்டு வண்டியை காணாமல் புலம்புறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சுல. இவருக்கு மகிழ்ச்சி பெருகிருச்சு. ஒரு வழியாக அந்த அம்மா திட்டினாலும் பரவாயில்லை, வண்டி திருடு போகலை, இல்லை வீட்டுக்கார அம்மா தானே இறக்கி விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், அப்போ என்னை பிக்கப் பண்ண வர்றியா அப்படின்னு ஒரு நார்மல் ஆகிட்டு கேள்வி கேட்டார். என்னது, பிக்கப் பண்ண நான் வரவா, முதல்ல நீ கிளம்பி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாயா அப்படின்னுச்சு அந்த அம்மா. என்னாச்சு, என்ன என்னாச்சா,
நீ சொன்ன விவரம்லாம் கேட்டு நான் வண்டி எடுத்து போய்கிட்டு இருக்கும்போது போலீஸ் என்னையை மறித்து வண்டியை திருடிட்டியான்னு என்னையை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கய்யா. வண்டி நம்ம வண்டி தான், நான் திருடலைன்னு சொல்லி என்னையை மீட்டுட்டு போ அப்படி எண்ணிச்சுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஞாபக மறதினால் வரக்கூடிய விபரீதங்கள். ஒரு வகையில் மகிழ்ச்சி தான், நகைச்சுவை தான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.